அனைவருக்கும் வணக்கம். மற்ற உயிர்களுக்கு செய்கின்ற தொண்டு இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு சொன்னவர் சர்வஸ்ரீ கோன்குநாதர் என்று கூறி, எப்படி சார் மற்ற உயிர்களுக்கு செய்கின்ற தொண்டு இறைவனுக்கு செய்கின்ற தொண்டாகும் என்றால், இறைவன் நேரடியாக வந்து இந்த உலகத்தில் மனிதனுக்கு என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. அதனால்தான் நம்மை போன்ற உயிர்களை படைத்து, அதாவது இப்போ ஞானம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா நான் பண்ணலாம், அந்த ஞானத்தை கற்பிக்கலாம். என்ன உனக்கு தெரிகின்றதோ அதை மற்றவர்கள் கற்பிக்கின்ற போது அது இறைவனுக்கே நீ செய்கின்ற தொண்டாக மாறுகின்றது. ஞானம் மட்டுமல்ல, உன்னிடம் எது இருக்கின்றதோ, பணமாக இருந்தால் பணமாகவோ, அல்லது பணம் எதுவுமே இல்லை என்றால் உடல் உழைப்பு மூலமாகவோ, எதுவுமே இல்லை சார் என்று சொன்னால் மனம் இருக்குதுல்ல, மற்றவர் நல்லா வாழட்டும் என்று அந்த வாழ்த்தல்ல, அதுவே ஒரு மற்ற உயிர்களுக்கு செய்கின்ற ஒரு, அதாவது இறைவனுக்கு செய்கின்ற போன்றது என்று கூறி, இன்றைய வகுப்பில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 நாம் தொடர்ந்து பார்த்து ஓட்டுகிறோம். அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது செக்ஷன் 11 இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எப்படி நான் வச்சலாம், ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்று வந்து ஐ பாரு, அதே மாதிரி ரெண்டு ஐ, இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வச்சுக்கலாம். அப்படி என்றால் என்ன என்று சொன்னால், ப்ராமிசரி நோட்டு, அடுத்து என்ன, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கடனுதவி சீட்டு, மாற்றுச் சீட்டு, செக்கு, காசோலை, ட்ரான் ஆர் மேட் இன் இந்தியா அண்ட் மேட் பேயபிள் இன் ஆர் ட்ரான் அப்பான் எனி பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் பி டீம்டு அண்ட் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது அப்படியே நம்ம ஒரு படகுலத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போது இதுதான் செக் இருக்குல்ல, செக்கு இல்லை கடனுறுதி சீட்டு அல்லது மார்ட்டேஜ் இதெல்லாம் இருக்கின்ற போது இதை இந்த செக்கை கொடுத்து நம்ம காசு இங்கே வாங்குகிறோம். அல்லது என்ன பண்ணுறான், மேக்கர் இருக்கார்ல, மேக்கர் செக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு, அது மூலமாக வாங்கும். இதையெல்லாம் எங்கே செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் இருவரும் யார், மேக்கர் இவர் சைன் மேக்கர் பேர், இவங்க இரண்டு ரெண்டு பேரும் யார் என்று சொன்னால், இந்தியாவிலே வசிக்கின்றவர்களால் அவ்வாறு அந்த செக்கை கொடுத்து பணம் பெற்றாலோ, அந்த செக்கை எழுதி கொடுக்குறாரு, அது பணமாக மாற்றம் செய்யப்பட்டாலோ, அது ப்ராமிசரி நோட்டாக இருந்தாலும் சரி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் சரி, செக்காக இருந்தாலும் சரி, இவ்வாறு பரிமாற்றம் செய்யப்படுகின்ற போது இதுதான் இட் இஸ் கால்டு இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று அழைக்கப்படுகின்றது, ஆஸ் பர் 11 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. சரி, செக்ஷன் 12 பாருங்கள். அப்படியே ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்படி என்றால் அயல் நாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் என்றால் என்ன அப்படி என்று சொன்னால், எனி சர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட், சர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் இது இதுதான், ப்ராமிசரி நோட்டோ, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ, செக்கோ, இந்த மாதிரி இருக்கின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நாட் சோ ட்ரான் மேட் ஆர் பேயபிள் ஷால் பி டீம்டு டு பி எ ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். இவ்வாறு இவர்கள் இந்தியர்களுக்கு இடையே, அந்த இந்தியாவில் வசிக்கின்ற நபர்களுக்கு இடையே அவ்வாறு ட்ரா பண்ணவில்லை, செக்கு கொடுத்து எதுவும் வாங்கவில்லை, அல்லது அவர் செக்கை எழுதியோ, ப்ராமிசரி நோட் எழுதியோ, அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு கொடுக்கப்படவில்லை, அதே போன்று பேயபிள் பெறுபவரும் பெற்று வரவில்லை. இவ்வாறு உள்ளதை எவ்வாறு நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செக்ஷன் 12 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 கூறுகின்றது. இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்ளலாம், என்ன வேறுபாடு அல்லது என்ன ஒற்றுமை என்று சொன்னால், இப்போ ஐபிசியில் 47 அனிமலில் இருக்கும், இப்போ பிஎன்எஸ் 2023 செக்ஷன் 2 சப்ஷன் 2 அனிமல் இருக்குது, என்ன சொல்லியிருப்பாங்க அதில், அனிமல்லாம் இதெல்லாம் அனிமல் சொல்லியிருப்பாங்களா, சொல்லிட மாட்டாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, நாட் பீயிங் ஏ ஹியூமன் பீயிங், நாட் ஹியூமன் பீயிங்னு இருக்கும். அப்போ மனித உயிர்களை தவிர ஆடு மாடு கோழி கொசு எல்லாமே அனிமல். அதுபோல் இங்கே இந்தியாவிற்குள்ள அந்த ட்ரா பண்ணியிருந்தாலோ மேட் பண்ணியிருந்தாலோ இந்தியாவில் வசிக்கின்ற மக்களால் இவ்வாறு அதை பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. மற்றவையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அர்த்தம் ஃபாரின் பண்ண மாதிரி அர்த்தம், அப்போ அதையெல்லாம் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.